மார்னிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அரோமேட்டிக் ஆல்கஹால் அப்படின்ற டாபிக்ல, ஃபீனால் அப்படின்ற டாபிக்ல அதனுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்து முடிச்சு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்து முடிச்சோம். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை ரெண்டா பிரிச்சு ஓஹெச் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கான ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பென்சின் ரிங்குக்கான ரியாக்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஓஹெச் ஃபங்க்ஷனுக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்து முடிச்சோம். இப்போ இந்த கிளாஸ்ல வந்து பென்சின் ரிங்கில் வந்து எப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பென்சின் ரிங்குக்கான கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் பென்சின் ரிங். பென்சின் ரிங்கில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா நைட்ரோசேஷன். அதாவது நைட்ரோசோ ஏற்றம்னு சொல்லிட்டு தமிழில் மீனிங். ஓகே. அதாவது பென்சில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனில் என்னென்ன ரியாக்ஷன் சொல்லி பார்த்தோம்னா லெவன்த்லேயே வந்து பார்த்துருக்குறோம் எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். இதே வந்து இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம் ஓஹெச் ஃபங்க்ஷனல் குரூப்பான ரியாக்ஷனில் வந்து பார்த்தோம் அது சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். அது SN1 இருக்கலாம், SN2 இருக்கலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே பார்த்தோம். பென்சின் ரிங்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன். சரிங்களா? அப்போது எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிஷன் ரியாக்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் லெவன்த்தில் நல்லா பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய கண்டினியூஸாக எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ சிம்பிளாக சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட். நைட்ரோசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது HNO2 அதாவது நைட்ரஸ் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம்னா அதுல வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய NO குரூப் வந்து பென்சிலின் ரிங்கில் ஆட் ஆகும். வேற ஒன்றுமே கிடையாது. HNO2 அது காம்பவுண்டில் இருக்கக்கூடிய NO குரூப் வந்து பென்சின் ரிங்கில் ஆட் ஆகும். ஒன்றுதான். இதுக்கு பேர் நைட்ரோசேஷன். சரிங்களா? பாருங்க எப்படி ஃபீனால் எடுத்துக்கிட்டோம். HNO2 HNO2 எப்படி பிரிச்சு எழுதலாம்னு சொல்லி பார்க்கும்பொழுது HONO இப்படி எழுதிக்கலாம். இப்போ ஆர்த்தோவில் இதுலேயும் ஹெச் இருக்கும், பேராவிலையும் ஹெச் இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் ஃபீனால் வந்து என்ன டைரக்டிங் குரூப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப் லெவன்த்தில் பார்த்துருக்குறோம். இதெல்லாம் லெவன்த்தில் பார்த்துருக்குறோம். ஆர்த்தோவில் வந்து இந்த ஓஹெச் வந்து சேரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து ஹெச்டோ போயிட்டு இங்கே NO குரூப் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆர்த்தோ இடத்துல வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்த்தோவில் இருக்கக்கூடிய NO குரூப்புக்கும் இந்த ஓஹெச்சில் இருக்கக்கூடிய ஓஹெச்சுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரெப்பல்சிவ் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஓவுக்கும் இந்த ஓவுக்கும் இடையில எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரெப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால ஆர்த்தோ இடத்துல இங்கே போய் ரியாக்ஷன் நடக்கிறது இல்லை இந்த இடத்துல. ஆக்சுவலாக ஃபீனான்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப்பு இந்த ரியாக்ஷன்ல NO வந்து ஆர்த்தோ இடத்துல போய் சேர்றது இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த NO குரூப்பும் இந்த OH குரூப்பும் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ரிஃபில்சி போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஸ்டேபிளா இருக்காது. அதனால ஆர்த்தோ இடத்துல போய் ரியாக்ஷன் நடக்கிறது கிடையாது. அப்ப எங்கதான் நடக்கும் அப்படின்னா பேரா இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சும் இந்த OH வந்து என்ன போயிடும் அப்படின்னா H2O போயிடும். இந்த NO வந்து அப்படி சேர்ந்துக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் எல்லா ரியாக்ஷனும் அதே மாதிரிதான். அதே கான்செப்ட் தான். பென்சின் இருக்கக்கூடிய ஒரு ஹெச் வந்து ரிமூவ் ஆகி சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், வேறணும் கிடையாது. சரிங்களா? அப்போ நைட்ரோசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது HNO2 ரியாக்ட் பண்ண வைக்கும்போது OH இந்த HO போயிடும், NO வந்து சேர்ந்துக்கும். இது நைட்ரோசேஷன். இது அடுத்தபடி நைட்ரேஷன் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க NO குரூப்புக்கு பதில் இப்போ NO2 வந்து சேர போகுது. வேறணும் கிடையாது. நைட்ரஸ் ஆசிட் யூஸ் பண்ணோம், அதுக்கு பதில் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு பதில் நைட்ரோசேஷன் நைட்ரேஷன். சரிங்களா? நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ற பாருங்க. அதே மாதிரிதான் என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்க, HONO2. இதுக்கு ஸ்ட்ரக்சர் பாருங்க, HONO எழுதணும். ஒரு ஓ கம்மியா இருக்கிறதுனால இங்க ஒரு ஓ அதிகமா இருக்கிறதுனால HONO2 எழுதுறோம். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லோன் ஃபார் எலக்ட்ரான் இதுக்கு NO2 இருக்கும்போது இருந்துச்சு. அதனால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகி ஆர்த்தத்துல ரியாக்ஷன் நடக்குது. ஆனா இங்க வந்து இப்ப இந்த இடத்துல எலக்ட்ரான் லோன் ஃபார் எலக்ட்ரான் இந்த இடத்துல ஓவில இல்ல. அதனால இப்ப இந்த இடத்துல ஆர்த்தோல ரியாக்ஷன் நடக்குது. சரிங்களா? அப்போ ஹெச் ஆர்த்தோ நடந்துச்சுன்னா இங்க ஹெச் ஓஹெச்ல ஹெச்ஓ போயிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா பேரா இடத்துல வந்து ஹெச் இந்த ஓஹெச் வந்து எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா வந்து ஹெச்ஓ போயிட்டு இங்க NO2 சேர்ந்துக்கலாம். கிடைக்கக்கூடியது எப்படி கிடைக்குது அப்படின்னா மிக்சரா தான் கிடைக்குது. அதாவது ஆர்த்தோ டைரக்டிங் குரூப்பும் பேரா டைரக்டிங் குரூப்பும் மிக்சரா தான் கிடைக்குது. சப்போஸ் இதை எப்படி வந்து பிரிச்செடுக்காமன்னா ஸ்டீம் டிஸ்லேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னமாக்கு படிக பின்னமாக்கு அப்படிங்கிற மெத்தட்ல வந்து பிரிச்சு எடுக்கிறாங்க. இதுல மேக்சிமம் காம்பவுண்ட் எது அப்படின்னா இந்த காம்பவுண்ட் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்டுங்களா? ரைட். அடுத்தபடியா வந்து நைட்ரேஷன்ல இன்னொரு மெத்தட் அப்படின்னா சல்பூரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா நைட்ரிக் ஆசிட் வந்து போய் ஆட் ஆகும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து சேர்ந்துச்சு, ஒன்னா ஆர்த்தோ இல்லைன்னா பேரதான் வந்து கிடைச்சிது. ஆனா இங்க சல்பூரிக் ஆசிட் வந்து அடிஷனா சேர்த்தோம் அப்படின்னா மூணு இடத்துலயும் ஆர்த்தோ மெட்டா பேரா மூணு இடத்துலயுமே வந்து என்ன வந்து சேரும் அப்படின்னா வந்து
சாரி ஆர்த்தோ மட்டும் பரவாயில்ல, ரெண்டு ஆர்த்தோ ஒரு பேரா, மூணு இடத்துலயும் வந்து என்ஓடூ குரூப் வந்து ஆட் ஆகும், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, இங்கே ஒரு ஹெச்சு, மூணு ஹெச்சும் மூணு ஹெச்சோவாக போயிருக்கும். அதனால தான் நம்ம வந்து மூணு ஹெச்சோ போட்டு காமிச்சிருக்கோம் பாருங்க. அப்போ இந்த இடத்துல 3HNO3 வந்து ரியாக்ட் ஆகிருக்கும், ஒரு ஹெச்சோ ஹெச்சோ போயிருக்கும், அதே மாதிரி இங்கே ஒரு ஹெச்சோ போயிருக்கும், இங்கே ஒரு ஹெச்சோ போயிருக்கும். அப்போ இங்கே ஒரு என்ஓடூ சேர்ந்துருக்கும், இங்கே ஒரு என்ஓடூ சேர்ந்துருக்கும், இங்கே ஒரு என்ஓடூ வந்து சேர்ந்துருக்கும். சேர்ந்து எந்த மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னா 2,4,6-ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. வழக்கம் போல ஏற்கனவே அன்றைக்கே சொன்னேன், என்ஓடூ குரூப் இருக்கிறதுல என்னது அப்படின்னா வந்து வெடிக்கக்கூடிய பொருள், எக்ஸ்ப்ளோசிவ். அப்போ இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் தான், ட்ரைநைட்ரோஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் ஒரு என்ன அப்படியே வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், வெடி மருந்தாக பயன்படக்கூடிய ஒரு சேர்மம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது சல்ஃபோனேசன், அதே மாதிரியே இப்போ பாருங்க, நைட்ரேசன் ஸ்ட்ராங்காக நடந்துச்சிங்க. அடுத்தது சல்ஃபோனேசன், இப்போ என்ன குரூப் வந்து ஆட் ஆக போகுது அப்படின்னா SO3H குரூப் வந்து ஆட் ஆக போகுது, வரணும் கிடையாது. பாருங்க ஹெச்ஓ சூப்பர் எடுத்துக்கலாம், எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் பாருங்க, ஹெச்ஓ SO3H, சரிங்களா? ஹெச்ஓ சூப்பர் பிரிச்சு எழுதிக்காம பாருங்க, முன்ன சொன்ன மாதிரி தான், ஒன்னா ஆர்த்தோட ஹெச்ஓ போயிருச்சு அப்படின்னா அப்ப இங்க SO3H வந்து சேர்ந்திருக்கும், இப்படி கிடைச்சிருக்கும். அப்படி இல்லையா பேராடோன் சேர்ந்துச்சு அப்படின்னா வந்து இங்க ஹெச்ஓ போயிட்டு இங்க SO3 வந்து சேர்ந்திருக்கும், சரிங்களா? அப்ப இது ஒரு எப்படி சொல்றது, மிக்சரா தான் கிடைக்குது. ஆர்த்தோ சல்போனிக் இப்பினால் அதே வந்து பேரா சல்போனிக் சொல்லக்கூடிய மிக்சரா கிடைக்குது, சல்போனிசேஷன், சரிங்களா? அடுத்தது ஹேலஜனேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து வித்தியாசமா நடக்குது. ப்ரோமினேஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, வித்தியாசமா நடக்குது. எப்படி வாட்டர் முன்னிலையில ஒரு மாதிரி நடக்குது, CCl4 முன்னிலையில ஒரு மாதிரி ப்ரோமினேஷன் நடக்குது. வாட்டர் யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து ப்ரோமின் வாட்டர் சொல்லக்கூடிய இந்த வாட்டர் யூஸ் பண்ணும் அப்படின்னா மூணு இடத்துலயுமே வந்து நடக்குது. எப்படி நடக்குது பாருங்க, மூணு BR2 பாருங்க, இங்க ஹெச்சு, இங்க ஒரு BR2 எழுதுற பாருங்க, BR2 பிரிச்சு எழுதி காமிச்சிருக்க பாருங்க. அப்ப இங்க ஒரு HBr போயிடும், BR வந்து சேர்ந்துக்கும். அதே மெத்தட் தான் இங்க இங்க மூணு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, அப்போ மூணு BR வந்து சேர்ந்துக்குது, மூணு HBr போயிருது. அப்போ ப்ரோமினிசேஷன் சொல்லக்கூடிய ஹேலஜனேஷன் பண்ணும்போது ப்ரோமின் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா 2,4,6-ட்ரைநைட் ப்ரோமோபீனோ கிடைக்குது. டூ பார், இது வந்து பொசிஷன் 1, 2, 3, 4, 5, 6, ரெண்டாம் இடத்துல ப்ரோமோ, நாலு இடத்துல ப்ரோமோ, அஞ்சாம் இடத்துல ப்ரோமோ, அப்போ 2,4,6 ட்ரை ப்ரோமோ ஃபீனால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் கிடைக்குது, சரிங்களா? எப்போ ப்ரோமின் வாட்டர் யூஸ் பண்ணணும்னா, இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4, CCl4 யூஸ் பண்ணோம்னா அப்போ இது இந்த ஸ்ட்ராங்காக நடக்கக்கூடிய ப்ரோமினிசேஷனை அதை மட்டப்படுத்துது, அதாவது வந்து கம்மிப்படுத்துது, குறைவாகுது பண்ணுது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒன்னா ஆர்த்தோ இடத்துல இல்லைனா பேர இடத்துல மட்டும்தான் கிடைக்குது, சரிங்களா? அப்போ பாருங்க, ஃபீனால் எடுத்துக்கிட்டு ப்ரோமினிசேஷன் பண்ணும்போது ப்ரோமின் வாட்டர் யூஸ் பண்ணோம்னா 2,4,6 ட்ரை ப்ரோமோ ஃபீனால் கிடைக்குது. அதே வந்து CCl4 முன்னிலையில் வந்து ப்ரோமினேஷன் பண்ணோம்னா ஒன்னா ஆர்த்தோ ப்ரோமோஃபீனோ கிடைக்குது, இல்லைன்னா பேரா ப்ரோமோஃபீனோ கிடைக்குது, இல்லைன்னா மிக்சராக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்ஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ஃப் ஸ்கிமிட் ரியாக்ஷன், இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபீனால் எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்குது பாருங்க, H2O போகுது பாருங்க, இதாக H2O போகுது, ON1 கிடைக்குது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இந்த CO2 ஆட் பண்றோம், அந்த CO2 வந்து எங்க இந்த இடத்துல வந்து சேருது, இங்க இருக்கக்கூடிய ஹெச் இங்க போகுது, இங்க இருக்கக்கூடிய எண்ணி இங்க வருது, நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. CO2 வந்து இங்க ஆட் ஆகும் போது இங்க இருக்கக்கூடிய இங்க ஹெச் இருக்குமில்ல, இந்த ஹெச் வந்து இங்க போயிருது, இந்த எண்ணிய வந்து இந்த CO2 கூட சேர்ந்துக்குது. அப்ப COO எண்ணியே மாறி போயிருது, இங்க OH-ஆ மாறி போயிருது. அடுத்தபடி வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஹெச்ஓ பண்ணும்போது இந்த ஹெச்ஓ போடுற பாருங்க, HOH சொல்லிட்டு பாருங்கதா, எண்ணியே OH-னு போயிருது, இந்த HY ஆட் ஆகி இந்த மாதிரி கிடைக்குது. இவர் சால்சிலிக் ஆசிட் சொல்லிட்டு போயிரு, சால்சிலிக் ஆசிட். அப்போ கோல்ஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல என்னத்தை ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா வந்து சால்சிலிக் ஆசிட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, ஓகேங்களா? அப்போ ஃபீனால் இருந்து எப்படி சால்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம், ஃபீனால் இருந்து எப்படி சால்சிலிக் ஆசிட் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபீனால் எடுத்துக்கிறோம், சோடியம் ஹைட்ராக்சைட் பண்றோம், சோடியம் ஃபினாக்சைடு கிடைக்குது, அதை வந்து 400 K 47 bar atmosphereல வந்து ஹீட் பண்றோம். CO2 கூட அந்த CO2 ஆட் ஆகி சோடியம் சால்சிலேட்னு சொல்லிட்டு கிடைக்குது, அதை ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது சால்சிலிக் ஆசிட் கிடைக்குது, சரிங்களா? இது ஒரு மெத்தட். இப்போ இதில் எங்கே நடந்துச்சு அப்படின்னா வந்து பென்சின் ரிங்கில் தான் நடந்தது எல்லாமே, சரிங்களா? ரைட். அடுத்த ரியாக்ஷன் ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ரியாக்ஷன். இதில் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது பாருங்க, CHCl3 முன்னிலையில் அக்கோஸ் எண்ணியா வச்சு போடுறோம், ஃபர்ஸ்ட் இந்த எண்ணியா வச்சு போய் ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி கிடைக்குது. ஒரு CL ஒரு ஹெச் கூட சேர்ந்து HCl2 போயிருது, அப்போ CHCl2 மட்டும் இருக்குது, NaOH போய் ஆட் ஆகி COO NaN2 கிடைக்குது, இது இப்படி கிடைக்குது. இதில் அடுத்ததாக வந்து NaOH ஆட் ஆகும்போது எந்த மாதிரி மாறியது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய CHO குரூப் ஃபார்ம் ஆகுது, ஃபார்மல் குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி கிடைக்கு, இந்த மாதிரியான காம்பவுண்ட் கிடைக்குது, இதை வந்து H+ போட்டு நியூட்ரல் பண்ணும்போது
இந்த என்ஏ வந்து ரீப்ளேஸ் ஆகி ஹெச் பிளஸ் போய் சேர்ந்துரும், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதுல ஆசிட் குரூப் இருந்தாலும் சால்சிலிக் ஆசிட் சொல்றோம், இதுல ஆல்டிஹைட் குரூப் இருந்தாலும் என்ன பண்ணாக்கா சால்சிலிக் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஃபீனால் இருந்து சால்சிலிக் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேரு ரீமர் டீமன் ரியாக்ஷன், ஃபீனால் இருந்து சால்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேரு கோல்ஃப் ரியாக்ஷன், கோல்ஃப் ஸ்மித் ரியாக்ஷன், சரிங்களா? ரைட். அடுத்த ரியாக்ஷன் வந்து பார்க்கும்போது தாலியன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. தாலியன் ரியாக்ஷன்ல என்ன பண்ணா, ஃபீனால் டூ மாலிகுல் ஃபீனால் எடுத்துக்கிறோம், தாலிக் அன்ஹைட்ரேட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட், தாலிக் அன்ஹைட்ரேட், தாலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிட்ல வந்து ஹெச் டூ ரிமூவ் பண்ணி அந்த அன்ஹைட்ரேட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த அன்ஹைட்ரேட் வந்து எடுத்துட்டு டூ மாலிகுல் ஃபீனால் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, அப்ப பாருங்க இங்க ஒரு ஹெச், இங்க ஒரு ஹெச், ரெண்டு ஹெச், இங்க ஒரு ஓஸ், இந்த ஹெச் டூ போயிடும். இந்த கார்பன் கூட இங்க ஒரு ஃபீனால் குரூப் ஆட் ஆயிருது, இங்க ஒரு ஃபீனால் குரூப் ஆட் ஆயிருது, இந்த மாதிரி கிடையாது பாருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படியே ரிமூவ் பண்ணிடுறோம், ஹெச் டூ ரிமூவ் ஆயிடுது, ஹெச் டூ ரிமூவ் ஆயிட்டு இந்த மாதிரி கிடைக்குது. அப்படியே சேம் செக்ஷன் எழுதிக்கிறோம். இதுக்கு பேரு ஃபினாப்தலின்னு பேரு, நம்ம ஏற்கனவே தெரியும் இண்டிகேட்டர், ஃபினாப்தலின் இண்டிகேட்டர், ஆசிட் பேஸ்ட் டைஜஸ்டன் மெத்தட்ல ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் வந்து பார்த்துப்போம், பிங்க் கலர் வந்து ஃபார்ம் ஆகும், டென்த்லயே வந்து ப்ராக்டிக்கலாம் நிறைய பார்த்துருக்கோம், சரிங்களா? ரைட். அப்போ ஃபீனால் வந்து எப்படி ஃபினாப்தலின் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரைட். இப்போ இதுவரையும் பார்த்தது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, பென்சின் ட்ரிங்க்ல எப்படி ரியாக்ஷன் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நைட்ரோசேஷன், அடுத்து நைட்ரேஷன், அடுத்து சல்போனேஷன், அடுத்து ஹாலஜனேஷன். ஹாலஜனேஷன்ல என்ன இண்டிவிஜுவல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து புரோமினேஷன் பார்த்தோம். புரோமினேஷன் பண்ணும்போது இன் வாட்டர், வாட்டர் யூஸ் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கா நடக்குது, சிசிஎல் போர் யூஸ் பண்ணோம்னா ஸ்லோவா நடக்குது. அதே கோல்ஸ் ஸ்மித் ரியாக்ஷன்ல சால்சிலேசை ப்ரிப்பேர் பண்றோம், ரீமர் டீமன் மெத்தட்ல வந்து சால்சில் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்றோம். அடுத்த மொழியை வந்து ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தாலிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்கிட்டு ஃபீனால் கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இன் பர்சன்ஸ் ஆஃப் கான் மிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபோர். அடுத்தது வந்து இந்த பென்சின் ரியாக்ஷன்ல லாஸ்டா இன்னொரு ரியாக்ஷன் இருக்குது. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா கப்ளிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இணைப்பு வினை, தமிழ்ல கப்ளிங் ரியாக்ஷன், இணைப்பு வினை. அதுல என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா வந்து பென்சின் டைசோனிக்ளோரைடு எடுத்துக்கிறோம். பாருங்க இது வந்து செவன்த் ரியாக்ஷன், எயித் ரியாக்ஷன் கேள்றோம் பாருங்க, கப்ளிங் ரியாக்ஷன், கப்ளிங், கப்ளிங் ரியாக்ஷன், ரைட். கப்ளிங் ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, இணைப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஒண்ணு ரொம்ப சிம்பிள் தான், பென்சின் டைசோனிக்ளோரைடு, பென்சின் ரிங்க தலைகளை திருப்பி போட்டுக்கிறோம்ப்பா, பென்சின் ரிங்க தலைகளை திருப்பி போட்டுக்கிறேன், பென்சின் டைசோனிக்ளோரைடு, என் டபுள் ஒன் என் சிஎல், இதுக்கு பேர் பென்சின் டைசோனியம் குளோரைட். பென்சின் டைசோனிக்ளோரைடு எடுத்துக்கிட்டு இது கூட என்ன ஆட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னாக்கா வந்து ஃபீனால் வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். ஃபீனால், ஃபீனால் எப்படி ரியாக்ஷன் ஆகுறோம் பாருங்க, தான் OHH-phenol, சரிங்களா? ரைட். ஒண்ணு இல்லை, ரொம்ப சிம்பிள், இந்த ஹெச் அந்த சிஎல் சேர்ந்து ஹெச் சிஎல் போயிரு, வேற ஒண்ணுமே கிடையாது. 273 கெல்வின்ல எடுத்து ஹீட் பண்றோம், ஹெச் சிஎல் ஹெச் சிஎல் போயிருது, மீதிக்கிறது அப்படியே எழுதிக்க, அப்படி எழுதிக்க பாருங்க, தான் இந்த பென்சின் ரிங்கு, இந்த என் டபுள் ஒன் என் அப்படியே இருக்குது, இது கூட என்ன சேர்ந்துச்சு, இந்த பென்சின் ரிங் சேர்ந்துச்சு, அப்ப இந்த மாதிரி கிடைச்சிச்சு OHH. இதுக்கு பேரு பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் பேரு. இங்க ஒரு பேரா இடத்துல வந்து OH இருக்கிறதுனால பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் பேரு. இது ஒரு சாய பொருள், சாயம், ஆரஞ்சு சிவப்புடைய சாயம். அப்ப இந்த பீனால் எடுத்துட்டு ஒரு சாயத்தை கூட தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சாயம் அப்படின்னா வந்து பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் சொல்லக்கூடிய ஆரஞ்சு சிவப்பு நிறமுடைய சாயத்தை ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா? அப்ப இது வரைக்கும் பார்த்தது ஃபீனால்ல பென்சின் ரிங்ல எந்த மாதிரி ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், நைட்ரோசேஷன் டூ மார்க்கு, நைட்ரேஷன் த்ரீ மார்க்கு, சல்போனேஷன் டூ மார்க்கு, ஹாலஜனேஷன் த்ரீ மார்க்கு, கோல்ஃப் ஸ்மித் ரியாக்ஷன் த்ரீ மார்க்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீமல் டீமன் ரியாக்ஷன் த்ரீ மார்க்கு, தாலியன் ரியாக்ஷன் த்ரீ மார்க்கு, கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய இணைப்பு வினை டூ மார்க். இதுதான் வந்து ஹோம்ஒர்க்கு, வரிசையா ஒவ்வொரு ஆக்சன் வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறீங்க, ஓகேங்களா? புரியல அப்படின்னா இன்னொரு டைம் வந்து நல்லா பார்த்துட்டு புரியல அப்படின்னா டவுட் கேட்கலாம், ஓகே? தேங்க்யூ.